போற்றி சின்ன வயசுலே அம்மா கொடுக்கக்கூடிய பால், பால் அம்மா கொடுக்கக்கூடிய வெண்ணெய், வெண்ணெய் அம்மா கொடுக்கக்கூடிய நெய், நெய் இது பார்த்தாதான் போதும் அம்மா கொடுக்க அது பத்தலன்னு சின்ன வாயாதில் ஊறி ஏறி பாயம் மீறி கம்சன் செஞ்ச ஒரு வஞ்சகம் அம்மா அன்னை
வணக்கத்திற்கு பதில் வணக்கம். வணக்கம் வணக்கம் என்றால் வாழ்வு தரும். அதுவே நம்முடைய ஆயுள்ள வரைக்கும் வணங்குற பொண்ணதான் தைக்கணுவாங்க. வணக்கம் என்ன? ஆமா, வெள்ள வணக்கம் கொடுத்து திரும்பி வணக்க தரணுமா? அதான் அப்படி என்பாரு. கேட்க கூடாது. வணக்கம் என்றால் வாழ்வு தரும். அதுவே எடையாறு காட்டு எடையார் காட்டும் எடையார் பை காட்டும் எந்த பக்கம் எந்த பக்கம் தூக்குது காட்டும் எடையார் காட்டும் சத்தி ஒன்று ஒரே ஒரு சத்தி சத்தி மனுஷன் பதினாயிரம் உருவெடுக்கக்கூடிய அம்மன். அது அம்மன். அந்த அம்மா தான் நம்ம எல்லாம் உருவாக்கி என்ன முடியாது என்னோட பணக்காரம் அன்னையுடைய பார்வை பார்வை அம்மனுக்கு சித்திரை மாதம் திருவிழா திருவிழாவில் சித்திரையில் அமாவாசை அமாவாசை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அந்த முருகனுடைய இரண்டு ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கு. அதனால் அம்மனை கொள்வை நிறுத்தி அம்மனுடைய திருவிழாவை பெருவிழாக கொண்டாட வேண்டும் கொண்டாட வேண்டும். அப்படி என்று எடையாரில் உள்ள அம்மாவுடைய பார்வை பட்டால் தப்பு அருள் இருக்கு. நேற்று கொட்டம் இருக்கிற அமாவாசை மழையோ மழை கொட்டோ கொட்டு இங்கே அருள் இருக்கு மாரியம்மன் பேரினிலே அம்மன் பேரினிலே அந்த அன்னை அருள் நிறைஞ்சிருக்கு நெஞ்சினிலே இவர்கள் நெஞ்சினிலே பொருள் இருக்குது பார்த்தேன் அன்னை புகை மணக்கிறு ஏற்றிலேன் அந்த புனித தெய்வம் குடியிருப்பது எடைய நகர நாட்டிலே உலக கோடி காலிலே மகிமை கோடி நாவிலே பால் குடிக்க நல்ல தொட்டில தூங்குற பிள்ளைக்கா எழுப்பி நல்ல கிள்ளி அந்த பெரிய பாலு யாரு இப்ப தாய் பால் விட்டாங்க வேற பாலு வேற பாலு சொன்னே உரம் பொட்டி பாலு தப்பா பாலு பொட்டில வருது பொட்டி பாலா பொட்டில வருது குட்டியில என்ன பொட்டி பொட்டியா ஆறு மணி பொட்டி பொட்டி பால் சொல்லுவாங்க முன் அறி தெய்வம் தெய்வம் ஆலயம் தொழுவது சால்வது நன்றி சாலவும் நன்றி நன்றி நாடகம் கேட்டாங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த தச்சையலா தம்பி பார்த்தேன் அப்படியா வந்துடுறேன் அப்படின்னு ஆமா
ஏதோ அம்மனுடைய அருள், இப்படிதான் வந்தேன். என்னதான் நாடகம் வந்து படுத்தேன். என்ன கேட்ட? 13 தான் போ. நாடகம் என்ன? 13 தான் போர். சண்டை சைந்தவன் சுற்றி எனக்கு மனிதனுக்கு பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள். அது வரைக்கும் ஆண்டா நல்லா சொன்னா கத்திரிக்காட்டம் தான். ஆமா, புட்டு போட்ட முடியல. ஒரு ஆண்டு ஜனவரி 23 நாங்க பால் வாங்க போனேன் எங்க முருகன் கோயில்கிட்ட. வடக்கிருந்து தெற்க போறேன், கிழக்கிருந்து மேற்கு வந்தது. கொஞ்ச ஆட்டம் சண்டால பாம்பு விரிய பாம்பு கண்ணாடி விரிய விரிய கட்சி சுருக்கணிச்சு பையன்ட்டான் அட போட்டு போறாரு. இந்த கால சரி போடுற மாதிரி ஓட்டு மேய்ச்சிக்கிட்டே மாமத்தான் அப்படிதான் ஓட்டு மேய்ச்சு நசிக்கணும். ஆட்டா வீட்டுக்கு போனேன், விரிய மாம்பு ஒண்ணு வீட்டு பக்கம் வந்துருச்சு. சரி, என் பண்ணி வெளிப்படுத்தினாரா? ஆமா, நாச்சமா இருக்கூடாதா? கூடாதா? ஏ விரிண்டி 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 மாம்பு ஒரு சொல்ற தாய் வந்தாங்க வாய் பிஞ்சாதானே விரிண்டி விரிண்டின்னு பாரு. அவன் காலை இருக்கிற பட்ட மாதிரி என் தம்பி யாரு? மாசுவேல் மகன், மகன் ஜானகிராம. தூக்கி பார்த்தான், தம்பி போயிட்டான். என்னை மணிமேல் வைத்து முண்டியும் பால் கொண்டு போனவன் அண்ணாமலை, அவனும் போயிட்டான். பாம்பு பொண்ணு நான் தான் பார்த்து கட்டி வச்சேன், கட்டி வச்சேன் 3 ஆண்டு இருக்கு. ஆமா, அவனும் போயிட்டான். போயிட்டான் பாம்பு கடிக்கும் அன்னையுடைய அருள், அம்மாவுடைய அருள், மகவானுடைய அருள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு போட்டு வச்சிருக்கான். அதனால பாம்பு கடிச்சு இன்னொரு அந்த மாதிரி பாம்பு கடிச்சு உயிரிழந்தால் நான் ஒரு ஆள் தான். ஒரு பாம்பு அங்கதான் ஊசி போட்டு சேஃப்டி ஊசி போட்டு அங்கிருந்து நேரம் ஈரோடு கொண்டு வராங்க. அதனால நான் நல்லா இருக்கேன்.
தலைமை ஆசிரியர் சித்தப்பாடு பிள்ளை அவரு இறந்துட்டாரு மூணாவது ஆண்டு கிராம காவலர் அப்படின்னு சொன்ன தனபால் எங்களுக்கெல்லாம் நல்லா செய்யக்கூடியவர் நான் சேர் போட்டது மேடை போட்டது நான் உட்காரத்துக்கு தான் நீங்க ஆண்ட மாதிரி மின்னலை உட்காந்து பாரு அப்படின்னு சொன்ன மகராசி தனபாலும் போயிட்டோம்ல சொன்ன உயிரோட வந்துடுவான் பட்டு போயிடும் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் கண்ணதாசனுடைய பாடல் அதனால ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பதிமூன்றாம் போர் போர் என்ன பதிமூன்றாம் போர் சைந்தவன் பொன்னமாக சுற்றி அப்படி சொன்ன மூன்றாவது வனத்தில் அந்த பாஞ்சாலிய தந்திரப்படுத்தி அந்த பாஞ்சாலி கொண்டு வந்துவிடலாம் அப்படி என்று அந்த சைந்தவன் சென்று பாஞ்சாலிய பிடித்தான் உடனே வீமன் பார்த்தான் அவனை பிடித்து மொட்டு அடித்து மூணாக வந்து கரும்புலி செம்மணி குத்தி குத்தி கைது மேல ஒரு விட்டாங்களாம் அன்றைய நாள் சபதம் செய்தாராம் அந்த சைந்தவன் என்று இருந்தாலும் அந்த வீமனை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படி என்று மகானாகிய ஓம் நமோ நம சிவாயகா அப்படி என்று இருந்து அந்த கொன்ற மாலை பெற்றிருக்கிறான் அந்த மாலை தான் இன்னைக்கு அதனால் நமது தெரியுமா பதினோரு பேர் எங்க அப்பா ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு ஆளுக்கு அழகல் முப்பத்தி ரெண்டு அழகு அழகிற்கும் அவருடைய வடிவத்திற்கும் எட்டு மனைவிகள் என்னுடைய அம்மா யாரு சுபத்ரே சுபத்ரே யாதவகுலம் யாதவகுலம் ரோகிணி அம்மனுக்கு பலராம சக்கரவர்த்தி அதோ
வசதி வரைக்கும். கண்ணன் காத்தகி, காத்தகி அப்போ யாரு? காத்தகி கண்ணன், கண்ணன் அப்போ பலராமன், பலராமன் மூணு பேரு. ஆமா, ஒரே ஒரு பொண்ணு, பொண்ணு எங்க அம்மா சுபத்திரி யாத குலத்தே. சுபத்திரை, சுபத்திரை அண்ணையம்ப. அப்பாவுடைய பேர் அர்ஜுனன், அதே பரியும். ஆமா, அந்த லட்சுமிக்கு அழகான பொண்ணு, பொண்ணு அவருடைய பையன் சுந்தரி, சுந்தரி சுந்தரி அப்படி என்று அவளோ நானும். ஆமா, பாடக சாலையிலே பாடம் படிக்கிற போது. ஆமா, அப்படியே பாடுறேன். ஏமாத்து புரியுங்களா? நான் பாடம் படித்து விளையாட்டு நேரத்திற்கு விளையாட்டு கொஞ்சம் நெஞ்சமா அப்படி என்று என்னுடைய சக்தி பணக்கார வருவான், அச்சாதிபதி வருவான், படுத்து கொடுப்பான், திருமணம் முடிக்க கூடாது அப்படின்னு முதல்ல சத்தி வாங்கிட்டாங்க. நிறைய பேர் ஏமாத்துங்க, நிறைய காதல் பிங்க. இல்ல மாமா, அண்டாவிட. ஆனால் என்ன தவிர இந்த ஸ்கூல்ல எத்தனையோ பேர் அவங்க வருவாங்க, ஒரு ஸ்வரமா வருவாங்க, அடுத்த மேல நடந்து வருவாங்க. அவெல்லாம் ஏமாத்த கூடாது. உன்னைத்தான் நான் கல்யாணம் பண்றேன், யாரும் விரும்ப மாட்டேன். எனக்கு ஒரு சத்தி கொடுங்க, அவ்வளவுதான்.
அப்படி என்று அவளும் சத்தியம் செய்தான். இருவருடைய சத்தியம் எங்கே நுழைந்தது? எழுதிய நிருபம் கையில கிடைத்தது. அடித்து அந்த லட்சுமி குமார் சொல்லக்கூடிய துரியோதன மகன் அவனுடைய தலையிலே அந்த கடவுளை கேட்டு மறக்கப்படுத்தி அது முதல் மனைவி. இரண்டாவது ஒரு மனைவி கிடைச்சிருக்கா? செல்வி ருத்திரபால அந்த குடும்பத்தில் இருந்து ஆனன்று தென்னன்று அந்த பெண்ணை ருத்தரியை திருமணம் செய்திருக்கேன். அம்மா ஏதோ பரம்பரை திட்டம் எனக்கு முக்கிய தெரியுமா? அம்மா 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 மகனே
காட்டுக்கு ராஜா சிங்கம், வீட்டுக்கு ஒரு பிள்ளை அபிமன்யு. Are sikka
வீடுகூடி காலம் என்றென்றும் சுகமாக இல்லையப்பா. அப்பன் பிள்ளைக்கு வணக்கம், பிள்ளைக்கு அப்பா வணக்கம். தகவல சிவாலான்னு பண்ணிச்சு பல கோடி ரூபா ஆப்ரேஷன் பண்ணி மகன் என்ன ஆட வச்சிருக்கு. அம்மா அண்ணினுடைய அருடைய அருள் எனக்கு காசு அளித்துட்டே. அறுபத்தேழு வயசு ஒன்பது பேர் பிள்ளை பைத்தியம் மயில் எங்க இருக்கு? திரும்பி வாங்க அப்பன் பாக்கட்டா. அங்க அப்பாத்துக்கா அப்பா அப்பா பாரத போர் வீரனின் மகள். அப்படிப்பட்ட வீராதி வீரன் வந்து அப்பா அந்த அபிமன்யன் கோடாலு வடிவனை தந்தையும் கூடிய உன் மாமனும் என்ன பண்ணாரு? உங்க மாமா வந்தாரா? என்ன பண்ணாரு? உங்க மாமான்னு வந்தாராடா.
சண்டை குருச்சேத்திரத்துக்கு செல்லலாம் என்று அனைவரும் போக நான்கு, அதாவது சக்கரவியூகம் சதுர்வியூகம் விட்டான். சதுர்வியூகம், ஆமா சதுர்வியூகம் என்றால் நான்கு திக்கிலும் சண்டை, சண்டை நாலு திக்கிலும் சண்டை நடக்க போகுது. நான்கு திசையிலும் சண்டை போடணும். உங்க அப்பா மாதிரி அஞ்சு பேர் மாண்டவர்கள், ஐவர் ராஜாக்கள், அதுல நாலு பேர் சண்டைக்கு போயிருக்கு போயிருவோம். பாடி கூடாரத்துல உங்க பெரியப்பா தர்மர் மட்டும் தனியா இருப்பாரு. பாடி கூடாரத்துல தனியா இருக்கிறாரு. நாலு பேரும் நாலு திசையிலும் சண்டையினால உங்க அப்பா பீமக்கியான ஒரு பக்கம் போயிடுவாரு, உங்க அர்ஜுன அப்பா ஒரு பக்கம் போயிடுவாரு, நகுல சகாதேவ ஆளுமையில நான்கு திக்கு சண்டைக்கு போயிடுவாங்க. ஆனா தர்மர் மட்டும் பாடி கூடாரத்துல தனியா இருப்பாரு. இவ்வளவு நாள் யாருன்னா ஒரு ஆள் சண்டைக்கு போன ஒரு ஆள் காவல் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாலு திக்கு சண்டைக்கு போனதா தர்மர் உங்க பெரியப்பாவுக்கு காவலுக்கு ஆள் இல்ல, அதனால காவலுக்கு நீ இருக்கிறியா? காவல் காவல் இருக்கிறதா? பள்ளிக்கூடம் போறதா? இந்த விராடபுரத்துல மாடு பிடிச்சாரு. அப்ப அந்த மாட்டை திருப்பி கொண்டு வந்து இன்னார்தான் உருவத்திலே அர்ஜுனன் அப்படின்னு சொன்னாங்களே. சரி, காவலுக்கு நீ போறியா? அதான் துரோணாச்சாரி சண்டைக்கு வர போறாரு. ஒன்னால அவரை எதிர்த்து காவல்ல இருக்க முடியுமா?
அந்த குருபான துரோணரை எதிர்த்து. சிங்கத்துக்கு பிறந்தா எவ்வளவு இருக்குமா? அங்க போய் அந்த மாதிரி புடுங்க, இங்க கெட்டிக்கிற மாதிரி புடுங்கல போய் புடுங்க. வாத்தியாரே கண்ணா நச்சுட்டு 3 மாசம் போய் கம்பியில பாட்டு விட்டு கிடந்த பாடம் போயிடுச்சு, குரு துரோகம். அதனாலதான் முட்டால போய் சரி சரி. அப்ப வந்து நீ சண்டைய பாத்துக்கியா? பாத்துக்கணுமா? யாரு வந்தாலும் யாரு வந்தாலும் சரி. அப்படியா இருந்தா நீ போறன்னு கிளம்புற, மாமா கூப்பிட்டு மாமா கிட்ட ஒரு ஆசீர்வாதம். எனக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு எனக்கு கிளப்பி விட்டேதான். முடியும் பத்து வச்சிருவான். தாய் மனநோக இருக்க கூடாது. புள்ளியதான் புள்ளியும் கிள்ளி விட்டுட்டு வெட்டிலே ஆட்டுறாள் எங்க அண்ணன். அதனால மாமன் பாடு ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லி ஆசீர்வாதம் போட. மாமா 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 அந்த மாமனை விடு, சொந்த தாய் மாமன். மாமா உலகத்தில் அந்தம் புவி ஆகாயம் எந்த செய் புகனம் உலகத்தையும் மண்ணை தின்னாதல கண்ணான்னு அடிச்சாங்க அம்மா. சாரி அப்போது காட்டினார் மாமா தண்டுலப மாலையவை தோழில் கண்டே. பெரிய தந்தை தருமருக்கு காவலுக்கு இருக்கணும்.
அம்மாவும் அப்பாவும் தர்மருக்கு காவல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஆபத்து வராது. நாங்கள் எங்களுக்கு ஆபத்து வரும். நீ பாத்து காவல் என்றால் திறமையா உண்மையாவே நாடகத்தை லைட் நிக்குதுன்னா வேலை அமைய போகுது. பாக்க போறோமோ குடும்பத்துல அபிமன்யா அதோ சஞ்சய் கலிகாரிகளும் நன்றியாரு கூப்பிடுறாரு. நானும் அட்டுல போகிறோம். அதனால கவர் அவர் சேனைகள் அவர் வருகிறார். மாமா ஆதிமா எனருடால் ஒரு பொழுது நாங்க நானும் அர்ஜுனோட யுத்தத்திற்கு சென்று திரும்ப வருகிற போது நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம். ஆனா நீங்க இருக்க மாட்டேன். தெரியும் மாமா கருவடைந்து பத்து திங்கள் மாமா வீட்டுல என்ன
வெள்ளியா கொடி, தங்க செயின், தங்க காப்பு, புது ஆடை, அத்தனை கொடுத்து அறிவடைங்கள் கட்டிச்சதங்கள். வெற்றி பெற்று வருகிறோம், அதற்குள்ளாக தருமருக்கு கவலாகிறது. ஒரு மாதிரியா இருக்கா? ஆமா, ஆறு மாத கர்ப்பமா இருக்கா? அவளுக்கு மாமா ஒரு பக்கம் இருக்கட்டும், அம்மா ஒரு பக்கம் இருக்கட்டும், கொண்டாட்டினா சொல்லாத போறானோ அவன் சொல்லக்கூடிய பெண் ஆறு மாத கர்ப்பமா இருக்காசி மாமா தருமருக்கு காவலாகிறி உன்னை தேடி கொண்டு விடைபெற்று கொண்டு ருத்தரி போட்டு அதை கிட்ட விடைபெற்று கொண்டு புறப்படுது. Thank you.
Hey, 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 hey